ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு அ சண்டே சிட்சாட் செஷன். ஃபர்ஸ்ட்லி, லாஸ்ட் சண்டே ஒரு சிட்சாட் செஷன் வீடியோ நான் போடலை, அதுக்கு சாரி. ஸோ இன்னைக்கு இந்த சண்டே சிட்சாட் வீடியோவில் நான் வந்துட்டு என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் யூஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு கைடாக நான் எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்ட் பட்ஜெட், முக்கியமாக இந்த டீன், லேட் டீன்ஸில் இருக்கவங்க, காலேஜ் போக போகிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்களாக வந்து எதிர்க்க போகுது. என்னென்ன புது புது விஷயங்கள், லைக் அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி இசென்ஷியல்ஸ், லைக் இப்போ நான் பண்ணுற டெய்லி இசென்ஷியல்ஸ் கிடையாது, ஒரு ஸ்கூல் டைமில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் டெய்லி இசென்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, கண்டிஷனர், சோப்பு, சீப்பு, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போகலாம், ஒரு மேபி நீங்கள் நான் இங்கே காமிக்கிறத ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து எசென்ஷியலா இருக்க போகுது. என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பில் பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃப்ரம் ஹெட் டு டோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய நோட்ல கொஞ்சோண்டு ரெஃபரன்ஸ்க்கு மறக்காம எதையும் மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்காக சிலதை எழுதி வச்சிருக்கேன். சோ அதை நான் பார்த்து பார்த்து அப்பப்போ சொல்லுவேன், கண்டுக்காதீங்க. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அவைலபிளாக இருக்கிறது அதுன்ட்டு ஆல்சோ நான் கேதர் பண்ணியிருக்க சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் சொல்ல போகிற சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நேராக மளிகை கடையிலே போயிட்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியான, அதாவது அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் இஸ் அ மஸ்ட். ஓகே, அதில் நீங்கள் வந்துட்டு எதுவுமே கன்வின்ஸே ஆக முடியாது. நீங்கள் வந்து ரெகுலராக ஹேர் ஆயில்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணுங்கள். டேக் இட் ஃப்ரம் மீ, சம்வன் ஹூ நெக்லெக்டட் டு அப்ளை ஹேர் ஆயில் ஃபார் குவைட் சம் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இல்லை 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 ஆயில் வச்சாதான் உண்டுன்ட்டு நான் மறுபடியும் ரிலீஜியஸாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஹேரை வந்து மேனேஜபிளாக ஆக்கிறதுக்கும் லாங் ரன் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹேர் ஆயிலிங் இஸ் அ மஸ்ட். நீங்கள் வந்து ரெகுலராக வைக்க போகிறது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலுக்கு ஐ வுட் ரெக்கமெண்ட் டாபர் ஆம்லா ஹேர் ஆயில், பாராஷூட்டோட கோகோனட் ஹேர் ஆயில். இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஷாம்பு, கண்டிஷனர், மஸ்ட். ஹேர் மாஸ்க் கூட நீங்கள் வந்துட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். நான் ஹேர் மாஸ்க்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் தரேன். அடுத்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்துட்டு டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஹேர் டைப்லாம், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முக்கியமாக நம்ம ஃபிகர் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஹேர், இப்படி தான் இருக்குது, இதுக்கு இதுதான் செட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு யூஸ்லேயோ ரெண்டு யூஸ்லேயோ யூ டெஃபினெட்லி கேன் நாட் யூனோ கண்டுபிடிச்சி ஃபைட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபிகர் அவுட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே டேண்ட்ரஃப் இருக்கு, இந்த ஒரு ஷாம்பு தான் டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகும், ஃப்ரிஸ் இருக்கு, இந்த ஒரு ஷாம்பு தான் ஃப்ரிஸ் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் யூஸிங் அ ஷாம்பு தட்ஸ் லைக் யூனிவர்சலாக நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறது, ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணது வந்து டவ்வோட ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வாசனை நல்லாயிருக்கும், அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், முக்கியமாக கண்டிஷனரோட வாசனை செமையாக இருக்கும். ஸோ டவ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லாரியலோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேண்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ட்ரை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இவங்களோட ரேஞ்சும் நல்லாயிருக்கும். இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு பிராண்ட்ஸ் மாற்றலாமா, லைக் ஒரு பிராண்ட் கண்டிஷனர் ஒரு பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது, ஒன்றும் ஆகாது, அது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஹேர் மாஸ்க்ஸ்னு வரும்போது ஆக்சுவலாக நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம், பிகாஸ் இப்போ உங்களுக்கு ரெடிமேடா மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300லேருந்து மேக்ஸிமம் 3000 வரைக்கும்லாம் இருக்குது. பட் ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல குவாலிட்டி ஹேர் மாஸ்க்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் அரௌண்ட் 700 வந்துடுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்துட்டு அதை ஒமிட் பண்ணிவிட்டு அதை விட பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஹேர் மாஸ்க். முட்டை ஹேர் மாஸ்க் ஃபார் முடி இஸ் மை ஃபேவரட். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க, முட்டை வீட்டில் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ட்ரை பனானா ஹேர் மாஸ்க். இதெல்லாம் நீங்கள் கூகுளில் வந்துட்டு பனானா ஹேர் மாஸ்க்னு போட்டிங்கனாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட் ஆன்ஸோட வரும், தேனோட கலக்கிற மாதிரி, பாலோட கலக்கிற மாதிரி, தயிரோட கலக்கிற மாதிரி, ஓட்ஸோட கலக்கிற மாதிரி. ஸோ என்ன இருக்கோ என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் கலந்து யூஸ் பண்ணுங்கள். பேஸ் வந்து பனானா வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி எக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆட் ஆன் விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாஸ்க் இஸ் மை ஆப்சல்யூட் ஃபேவரட். முட்டை மாஸ்க், நான் நான் வெஜிடேரியன் தான், ஸோ அதனால முட்டை எனக்கு பிரச்சனை கிடையாதுன்றதுனால முட்டை மாஸ்க் இஸ் லைக் மை ஆப்சல்யூட் ஃபேவரட். இப்போ கூட பண்ணுவேன், பட் ரிலீஜியஸாக பண்ணுறதில்ல, பட் பண்ணும்போது என்னுடைய ஹேர் லிட்ரலாக அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும், ஜென்ரலாக எனக்கு ஒரு 100 முடி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் ஒரு 3 டேஸில் முட்டை ஹேர் மாஸ்க் போடணும்னா 40 முடி தான் கொட்டும். அது இல்லைனா யூ கேன் ஆல்சோ யூஸ் ஆலோவேரா மாஸ்க்.
டேண்ட்ரஃப் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குன்னா மஸ்டர்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, கடுகு மாஸ்க். ஓகே, என்னோட சேனல் கூட நான் போட்டிருக்கேன். லிட்ரலாக வெறும் கடுகை எதுலேயும் ஊரெல்லாம் வைக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே தண்ணியில் அரைச்சி உங்களுடைய ஸ்கேல்பில் நீங்கள் போட்டுட்டு 10 minutes மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இன்ஸ்டண்ட்டாக காணாமல் போயிடும். யூ கேன் ட்ரை தட். இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பிஹேவியர் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் முடிக்குன்னு வரும்போது, ப்ராடக்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது ஹேர் சீரம். ஹேர் சீரம் இஸ் அ மஸ்ட் கைஸ். ஓகேவா, அது வந்துட்டு ஒரு மெயின் ரீசன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, முன்னாடி அப்போ எனக்கு நிறைய முடி இருக்கும், ஸோ தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்தால் சிக்கு எடுக்கிறது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ சீரம் போடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சிக்கெல்லாம் கலண்டுரும். அதில் என்னுடைய ஃபேவரட் சீரம் வந்து லிவானோட சீரம். அது வந்து முடிய மேனேஜபிளாக இருக்கும், சிக்கு இல்லாமல் ஆக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு டெய்லி டே பேசிஸில் நான் வந்துட்டு பின்னிட்டு தான் வந்து போட்டு போக முடியும். அப்போ வந்துட்டு அதை டேம் பண்ணுறதுக்கு, ஃப்ரிட்ஜை டேம் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 drops ஆயில் மட்டும் போட்டுப்பேன். இந்த பஜாஜில் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஒன்று இருக்கும், ஆல்மண்ட் ட்ராப்ஸ் அப்படின்ட்டு, அது வந்து என்னுடைய ஃபேவரட். அது வாசனை நல்லாயிருக்கும். ஸோ அது என்னுடைய முடியோட லென்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 4 drops போட்டுட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஃப்ரிட்ஜெல்லாம் டேம் பண்ணி விட்டுரும். முடிய சாஃப்ட் ஆகும், ஆயிலியாக ஆகாது, வாசனை நல்லாயிருக்கும். ஸோ ஐ டூ தட். அந்த ஆயில் கூட நீங்கள் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஒரு ரீசன்காக. சப்போஸ் நிறைய இருக்கு, மேனேஜபிளாக இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு த்ரூ அவுட் த டேக்கு, கொஞ்சோண்டு ஈரப்பதம் உங்கள் முடியல வேணும் மாய்ஸ்சரை ரீடன் பண்ணியே வச்சுக்கிறதுக்காக அப்படின்னா யூ கேன் டூ. ஹேர் ட்ரையர் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே கேட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். எப்படின்னா அது யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ரைட்? மழை டைம்லாம் வருது, குளிர் டைம்லாம் வருது, தலை அப்படியே நீங்கள் ஈரத்தோடய வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால ஹேர் ட்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஹேர் ட்ரையர் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் மட்டும்தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். எனக்காவது நைட் டைம்லாம் நான் வந்துட்டு தலை குளிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி கோல்டாகிற மாதிரி இருக்குன்னா ஹேர் ட்ரையர் எடுத்து போட்டுருவேன். இல்லைன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஹேர் ட்ரையரே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஹேர் ட்ரை தான் பண்ணுவேன். பட் ஹேர் ட்ரையர் வச்சுக்கிறது வந்து இட்ஸ் அ குட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அடுத்தது ஸ்கின் கேர் போயிடலாம். ஸ்கின் கேரில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்க்கு ஐ வுட் ரெக்கமெண்ட் you to have a separate face wash first. Soap ye use panna vendam. So thaniya or face wash nu vechukonga, illa na soap da use panna adhe mugathukku use panna nalum mugathukku thaniya or soap vechukonga. Mugathukku vandu soap vandu na ungalku enna recommend panna, Dove oda soap vandu recommend panna. அது ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அது ஆக்சுவலா ஜெனியூனா ஒர்க் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஸோ டவோட ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆயிலி ஸ்கின் இப்போ கிடையாது ஸ்கூல் டைமில், பட் எனக்கு வந்து அது ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அதை போட்டாங்கன்னா அப்படியே ஸ்கின் லிட்ரலாக அப்படியே ஆட்லலாம் பார்க்குற மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் தட். அதை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ண மாதிரிட்டேன். ஸோ அதை பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னா விட்டுருங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் ட்ரஸ்ட் மீ, ஓகேவா, மளிகை கடையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸ் வாஷும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மென்னுன்னு போட்டு வச்சிருக்க இந்த கார்னியர் ஃபேஸ் வாஷஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டாக ஒர்க் ஆனது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ். ஐ லவ் தட் ஃபேஸ் வாஷ். பல வருஷம் ரிலீஜியஸாக அதை மட்டுமே நான் யூஸ் பண்ணுறது. அந்த கிளாசிக் ஒன் அதிலே ஸ்க்ரப்பு போட்டு அது போட்டு இது போட்டு தான் வந்தது. அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹிமாலயாஸோட நீம் ஃபேஸ் வாஷ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் அ மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நிவ்யா ஆர்கான்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமாக அது இதுன்னெலாம் போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு 2 moisturizerல ஏதாவது ஒன்று, பிகாஸ் அது பட்ஜெட்லேயும் வரும், அதனால யூ கேன் யூஸ் தட். இப்போ சன்ஸ்கிரீன் வரும்போது தான் மேட்ரே இருக்கு. ஏன்னா எல்லா சன்ஸ்கிரீமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டீசெண்டாக பர்ஃபார்மிங் சன்ஸ்கிரீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300 rupees தொடர மாதிரி இருக்கும். அது ஒன்றுத்துக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ளோஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாங்கிக்கோங்க. நான் வந்து என்ன ரொம்ப ரிலீஜியஸாக யூஸ் பண்ணா அந்த பயோட்டிக்கோட சன்ஸ்கிரீன், ஆரஞ்சு கலரில் ஒரு மேட் ஜெல் சன்ஸ்கிரீன் இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால ஐ யூஸ் தி ஜெல் ஒன். ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு அது. பட் இப்போ வந்துட்டு தெரில, நான் இப்போது யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுமா பரவாயில்ல, பழசுலேருந்து அப்போ யூஸ் பண்ணது அதனால யூஸ் பண்ணுங்கன்னா கூட நான் ஹிமாலயாஸ் டவ்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் பயோட்டிக் எனக்கு வந்து பண்ண மனசு வரல, ஏன்னு எனக்கு தெரில. சன்ஸ்கிரீன் வரும்போது இப்போதைக்கு நீங்கள் யூ கேன் ட்ரை சன்ஸ்கூப்து, இல்லைன்னா டாக்டர் ஷெட்ஸ்து, அக்வாலஜிக்கா. அது அக்வாலஜிக்காவில் உங்களுக்கு அஃபோர்டபுள் நைஸ் குட் குவாலிட்டி சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது, யூ கேன் ட்ரை தட். குவான்டிட்டி வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ என்னுடைய வீடியோலாம் காமிக்கிற மாதிரி கை ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக அப்பி காலி பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ஒரு குட்டி டெவலப் மட்டும் போட்டிங்கனாலே போதும். ஒன்றுமே போடாமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன்னு ஏதோ கொஞ்சோண்டு போடுறது வந்து ஓகே தான், அதனால் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபிள் கேட்டகரின்னு 100 rupees இருந்தே இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் வந்துட்டு கிஸ் கேண்டின்ட்டு ஒன்று இருக்குது, அது ஒரு 95 rupees.
தி பெஸ்ட் லிப் பாம், அது லிப் கிளாஸாகவும் ஒர்க் ஆகும். அது ஒன்று தான், ஏன்னா அட் த மூமெண்ட் நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக விரும்பி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் காலேஜ் படித்த டைமில், ஸ்கூல் படித்த டைமில் வேஸ்லின் தான். காலேஜ்னு போகும்போது லிப் பாம் அப்படின்னும் போது மேவ்லினோட லோலிட்டா லிப் பாம், அது அப்போவே வந்து 120 ருபீஸ் கிட்ட. பட் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்விஸ் பியூரியோட கிஸ் கேண்டி 95 ருபீஸ் கிட்ட தான் வருது. இன்னும் ஆஃபர்லாம் வாங்கினீங்கன்னா 84 லாஸ்ட்டாக நான் மினிமம் பார்த்தது வந்து 84 அது. ஸோ அந்த மாதிரி கம்மி ப்ரைஸஸ்லையும் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃபர் டைமாக பார்த்து வாங்கிக்கிறது அட்வைசபிள் நான் சொல்லுவேன். அந்த லிப் பாம் இட்ஸ் லைக் மை ஃபேவரட். மேக்கப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன மேக்கப் போடுவீங்க அப்படின்றத பாருங்கள். மேக்கப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலும் ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் அன் ஐப்ரோ ப்ராடக்ட். அது ஒரு ஐப்ரோ பென்சிலாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த 2-in-1 ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் இருக்குல்ல அதுவாக இருக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. என்னுடைய டீனேஜர்ஸ்க்கு சூட்டபிளாக அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைட் புரியும் அது. பட் அதர் தேன் தட், சில ப்ராடக்ட்ஸ், சில அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ பென்சில் நீங்கள் டாஸ்லரோட ரேஞ்ச் ஆஃப் ஐப்ரோ பென்சில் ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐலைனர்னு வரும்போது லாக்மே இருக்கு, எல்ஐடின் இருக்கு, இவங்கெல்லாம் நல்ல குட் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. காஜலில் நிறைய பெரிய பிராண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 150 ருபீஸ்க்குலாம் நல்ல காஜல்லாம் இருக்குது. லாக்மே இருக்குது, மேபிளின் இருக்குது, ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். அப்புறம் லிப்ஸ்டிக்ஸ்னு வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மார்ஸ், இன்சைட், ஸ்விஸ் பியூட்டி, இந்த மூணு பிராண்ட்ஸ் என்னுடைய ஃபேவரட். அஃபோர்டபுள் ரேஞ்சில் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அழகான லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஸ்விஸ் பியூட்டி அண்ட் இன்சைட்டோட ஒரு லிப்ஸ்டிக் தான். இட்ஸ் நைஸ் கைஸ். அவங்களோட ரேஞ்ச் நான் இப்போ தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிஜமாவே நல்லாயிருக்கு. இவ்வளோ இவ்வளோ ப்ரைஸில் இவ்வளோ இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இருக்கா அப்படின்றது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ன்னு வரும்போது யூ கேன் ஹாவ் ஒன் காம்பாக்ட் பவுடர். உங்களுடைய முகம் ஆல்ரெடி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆக்னே இல்லை, டிஸ்கலரேஷன் இல்லை, ஆக்னே ஸ்பாட்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் காம்பாக்ட் பவுடர் உட் டூ த ஜாப். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் ப்ராடக்ட் வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா முகத்தில் வந்து ஆல்ரெடி ஆக்னே ஸ்கார்ஸ் இல்லைனா டிஸ்கலரேஷன்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு கலர் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் ஜஸ்ட் கெட் ஒன் கன்சீலர் பேலட், ஓகேவா? இன்சைட்ல ஒரு கன்சீலர் பேலட் இருக்கு, இட்ஸ் குவைட் அஃபோர்டபுள். அதை விட அதிகமாக நீங்கள் போகணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா மார்ஸில் இருக்குது. அதில் உங்களுக்கு கலர் கரெக்டிங் கலர்ஸ், இன்னும் கான்டோர் கலர்ஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு டஸ்கி ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் தட். லிப்ஸ்க்குலாம் பெருசாக நீங்கள் எதுவும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அமேசானில் எது சீப்பாக இருக்கோ அது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆல்சோ எல்லாமே வாங்கணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து பவுடர் பஃப் வாங்கி வச்சுக்கோங்க, அமேசானில் இதெல்லாம் சீப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டர் இருக்குல்ல, அது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியில் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அவசியம் பியூட்டி பிளெண்டர் வேணும்னா யூ கேன் கெட் தட், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பியூட்டி பிளெண்டர்ஸ்லாம் வந்துட்டு அமேசானில் 60 ரூபாய் 80 ரூபாய்க்கெலாம் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது, அதனால் அதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். பட் ப்ரஷஸ்லாம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். அமேசானில் செம்ம அழகான, செம்ம பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, பிராண்டே ஒழுங்காக தெரியாத மாதிரியான சில ப்ரஷஸ்லாம் வந்து இருக்குது பிராண்ட்ஸில். அதெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா மல்டி பர்பஸ்லாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபிகர் இட் அவுட், என்னத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க, ஐப்ரோஸ் மட்டும் போடுறதுக்கா, இல்லைனா ஃபவுண்டேஷன் பிளான் பண்ணுறதுக்கா, கன்சீலர் பிளான் பண்ணுறதுக்கா. நான் பேஸ்க்கு வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கை தான் பெஸ்ட். உங்கள் கையை வச்சு பிளெண்ட் அவுட், ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் வித் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி ஹேர் கேர்லையும் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், ஒரு பெரிய பல்லு சீப்பு தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய பல்லு சீப்பு இஸ் அ மஸ்ட் ஹாவ் உங்களுடைய சிக்கை எடுக்கிறதுக்கு. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. உங்களுக்கு கேர்லி ஹேராக இருக்குன்னா கேர்லி ஹேருக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரியான டூல்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்லாம் வந்துருச்சு இந்த மாதிரியான ஹேர் கேர் டூல்ஸில். யூ கேன் டெஃபினெட்லி செக் தம். அது எது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதா நம்ம வந்துட்டு பார்த்து வாங்க போகிறோம். எந்த ரெண்டு ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன், வாங்க சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக மேக்கப் அண்ட் இந்த மாதிரியான க்ரூமிங் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் நைக்கா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பர்சனல் வெல்னஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசர். அது வந்து உங்களுடைய அண்டர்ஆர்ம் ஷேவிங்காக இருக்கட்டும், இல்லை கை கால் ஷேவிங், வாட் எவர் இட் இஸ், எந்த பாடி பார்ட் ஷேவிங்க்கும் வந்துட்டு ரேசர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேசர்லேயே வந்து வீனஸ்லலாம் வந்துட்டு பேக் ஆஃப் 5 வந்து உங்களுக்கு 200 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் பிகினர் விமன் ரேசர்ஸ் அப்படின்ட்டு யூஸ் அண்ட் த்ரோன்ட்டு இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணலாம், சில பிளேட் துரு பிடிக்கிற வரைக்கும் யூ கேன் யூஸ் இட். ஸோ அந்த மாதிரி ரேசர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அமேசான்லேயே கிட் இருக்குது, ஃபேஷியல் ஹேர் ரிமூவல்
ரேசர், அப்புறம் ட்வீசர், அப்புறம் சிசர், இந்த மாதிரி கிட் இருக்கு. இல்ல தனியா வாங்கணும்னாலும் வாங்கிக்கோங்க. தனியா வாங்குறது ஒரு டூலே 100 ரூபாய் கொடுக்கணும். கிட்டா வாங்கும் போது ஒரு 3-4 ப்ராடக்ட் உங்களுக்கு 200 ரூபீஸ்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டீல் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடா நான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன். வேற வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வாங்கிக்கோங்க. அது ஒரு 175 ரூபாய் வரும். ரெக்ஸோனா இருக்கு, நிவியா இருக்கு, இதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் கேட்டகரியில இருக்கக்கூடியது. அது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஹாவ். நீங்க இதுல நீங்க மென்ஷன் பண்ணிருக்க எது வேணா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிஷனர் வேண்டாம், ஃபேஸ் வாஷ் கூட வேணாம், ப்ளீஸ் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி வரும்போது பாடி ஸ்ப்ரே ஆர் பர்ஃப்யூம், இது ரெண்டுத்துல எது உங்களால வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃப்யூம்ல வந்து உங்களுக்கு என்ன வாசனை பிடிக்கும்ன்றத பார்த்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு பாடி ஸ்ப்ரே சொல்லுங்க அப்படின்னா என்னால உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆக்சுவலா பண்ண முடியாது. சிலருக்கு வந்துட்டு ஃப்ளாரல் வாசனை பிடிக்கும், சிலருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான வாசனை பிடிக்கும். அது நீங்க மோந்து பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி வாசனை தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் அது பேர் என்னன்றத பாத்துக்கோங்க. ஆல்சோ நானும் வந்துட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு 100-300 இருக்கக்கூடிய பட்ஜெட் குட் பை பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது அண்ட் வித் பாடி ஸ்ப்ரேஸ். அதே மாதிரி 500-1000 அந்த மாதிரி நான் ஒரு கேட்டகரியில போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்டே டியூன் ஃபார் தட். அதுல கூட உங்களுக்கு வந்து மேபி ஐடியா கிடைக்கலாம். பட் அது இல்லைனா கடையில போய் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாட்டர் கேர்ள், என்கேஜ், இதெல்லாம் வந்து பாடி ஸ்ப்ரேஸ் எல்லாம் இருக்கு. பாடி ஸ்ப்ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச உடனே நீங்க வந்துட்டு பெர்ஃபியூம்ஸ்க்குள்ள இறங்கலாம். பெர்ஃபியூம்ஸ்ன்னு வரும்போது அமேசான்ல இந்த அஃபோர்டபுள் பெர்ஃபியூம்ஸ் இல்லைன்னா பெஸ்ட் மினிசோ, இது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். மினிசோல போயிட்டு பெர்ஃபியூம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. மினி டிராவல் சைஸ் கிட் எல்லாம் இருக்கு, 200 ரூபீஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுல என்ன ஒண்ணுன்னா நீங்க போயிட்டு நேரில் டெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கும் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லையும் இருக்கும். ஸோ யூ வுட் ஹாவ் லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே. ஸோ மினிசோல போயிட்டு பாடி ஸ்ப்ரேயா இருக்கட்டும் இல்லைன்னா பர்ஃப்யூமா இருக்கட்டும் நான் உங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லி கேட்டுப்பேன். அதில் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுனால மீதிப்படி இந்த பெடிக்யூர், மேனிக்யூர், ஐப்ரோ ட்ரிம்மிங், ஃபேஷியல் இதெல்லாம் வீட்லேயே பண்ணுங்க. ஓகே, இதுக்காகலாம் பார்லர்லாம் போகணும் அப்படின்லாம் வந்துட்டு ஆசைப்படாதீங்க. அவசியம் கிடையாது, ஆசைப்படலாம், தப்பு இல்லை. வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூ கேன் டூ தட். பட் நான் என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் வந்து அடிஷ்னல் தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்றேன். யூடியூப்ல ஏகப்பட்ட டிஐஒய் பெடிக்யூரா இருக்கட்டும், மேனிக்யூரா இருக்கட்டும், ஐப்ரோ த்ரெட்டிங்கா இருக்கட்டும், ட்ரிம்மிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. நான் சிலது போட்டிருக்கேன். நான் பெருசா மேனிக்யூர் பெடிக்யூர்லாம் விரும்பி பண்ற ஆள் கிடையாது. ஸோ என் சேனல்ல மேபி இருக்காது. பட் நீங்க ஜென்ரலா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், கிடைக்கும். நீங்க அதை பார்த்துட்டு தாராளமா பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியா கிட் வாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க டிஐஒய் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க. ஆல்சோ இப்போ நீங்க வந்துட்டு வேக்சிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அமேசான்லயே வேக்சிங் கிட் எல்லாம் இருக்கும். நீங்க வீட்லயே பண்ற மாதிரி அந்த மாதிரி வேக்சிங் கிட் வாங்கி வச்சுட்டு நீங்க வீட்லயே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஆக்சுவலா எஃபிஷியன். ஒரு வாட்டி பார்லர்ல போய் பண்றதை விட இது வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நீங்க எப்பெல்லாம் வேணுமோ நீங்களே வீட்டுல வந்துட்டு பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து நீங்க ஜாலியா பண்ணிக்கலாம். நான் பண்ணிருக்கேன் காலேஜ் டைம்ல. ஆக்சுவலா எங்க அம்மா வந்துட்டு ஒரு வேக்ஸ் கிட் ஒன்று வச்சிருந்தாங்க, அந்த ஹாட் பாட் மாதிரி வச்சு வேக்ஸ் பீட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி. ஐ யூஸ் டு டூ, இப்பெல்லாம் அதை பண்றது இல்ல. சம்ம டைம் கன்சியூமிங் ஆக்சுவலா. பெயின் கூட செகண்டரி தான், பட் சரியான டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம். அதனால ஐ டிராப்ட் வேக்ஸிங். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஓவரால் பாடி ஃபீல் ஆகிறதுக்கு. நம்ம இப்போ மேல் பூச்செல்லாம் வந்து பண்ணிட்டோம். பாடி ஃபீல் ஆகிறதுக்கு, நல்லா ஃபீல் ஆகிறதுக்கு ஆஃப்கோர்ஸ் பிசிக்கலாக ஏதாவது வந்து ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னும் போது ஒர்க் அவுட்ஸ். ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்துட்டு யூ ஹாவ் என்லெஸ் அட் ஹோம் ஒர்க் அவுட் டுடோரியல்ஸ் இன் யூடியூப். ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அட் ஹோம் அப்படின்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா டே வரும் லைனாக. அதில் ஏதாவது எடுத்து ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து குதிங்க. அது வந்து உங்கள் ஜஸ்ட் உடம்பு வந்து ஸ்லிம் ஆகும், ஃபிட் ஆகும் அப்படின்றது மட்டும் கிடையாது, முகத்துல வந்து தேவையில்லாத தண்ணி, டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வந்து தேங்கி இருக்கும். அதெல்லாம் எதுவும் வந்துட்டு அப்படியே இல்லாம வெளியில ரிலீஸ் ஆகி போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் டைம்ல தான் ஐ ரியலி என்ஜாய்டு அட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர் காலேஜ்ல வந்துட்டு போய் நல்லா வெளில சாப்பிட ப்ராக்டிஸ் பண்ணி கனாப்பினான் தின்னு செம்மையா வெயிட் இருந்துச்சு. அந்த 3rd இயர்ல, அந்த 2nd இயர் to 3rd இயர் செமஸ்டர்ல வீட்டிலே பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பிளாக் லாட்டஸ், அந்த சேனல் தான் என்னுடைய ஃபேவரட். அந்த சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் கேலண்டர்லாம் வந்து போடுவாங்க. கேலண்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து அப்படியே ரிலீஜியஸா ரெகுலரா பண்றது, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றதுன்னு பண்ணி செம்மையா வந்து இழைச்சான் போ. ஸோ வீட்லயே வந்துட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஆக்சுவலா என் ஸ்கின்னும் வந்து செம்மையா கிளியர் ஆச்சு நான் வெயிட் லாஸ் பண்ண டைம்ல.
பிசிஓடி இருந்தது, இரெகுலர் பீரியட்ஸ், அதனால ஆக்னே, இந்த மாதிரியான பிரச்சனையும் இருந்தது. எப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேனோ அதை ரெகுலரைஸ் பண்ணதுமே அந்த இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலரைஸ் ஆயிடுச்சு. இப்பயுமே ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு வந்துட்டு அந்த இரெகுலர் பீரியட்ஸ் ட்ரபிள் இருந்துச்சு. ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி மறுபடியும் நான் வந்து ஒர்க் அவுட், அதுக்காகவே நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்ட்டு கன்சிஸ்டண்டா இல்லைனாலும் பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டு பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுவும். ஸோ அது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தேங்க்ஃபுல்லி லக்கிலி என்னுடைய பீரியட்ஸும் வந்து ரெகுலரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான இரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் கூட யூ கேன் டெஃபினெட்லி யூனோ கன்சிடர் ஒர்க்கிங் அவுட் ரெகுலராக. வாரத்தில் அட்லீஸ்ட் நாலு நாள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இன்டென்ஸாக டான்ஸ் ஒர்க் அவுட், ஏதோ ஒன்று டாக்ஸின்ஸ் வெளியில் போகணும், வேர்க்கணும், நல்லா ஃபிசிக்கலாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். என்ன மாதிரி பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், விளாடுங்க ஏதாச்சும், ஓகே. இதெல்லாம் வந்து செம்ம பிகினர் லெவல், ஓகேவா? இதற்கு அடுத்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது காலேஜ் முடிச்சுட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு எடுக்கணும் அப்படின்லாம் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸ்கேல்புக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேஸுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, கை காலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஏன் இதை வந்துட்டு மென்ஷன் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, கருப்பாக இருக்கீங்க கலர் ஆகணும்னா ஆகிக்கலாம், ஆக்னே இருக்குது ஆக்னே போகணும்னா பண்ணிக்கலாம், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அது போகணும்னா பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லூஸ் ஃபேட் இருக்குது அதை எடுக்கணும்னாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பாடிலி கன்சர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பியூட்டி வைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு, நிறைய இருக்கு இப்போ, ஓகேவா? காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். நீங்க முக்கியமா இப்ப இந்த டிரான்சிஷனிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, அப்போ வேற யாராவது பார்த்து, முக்கியமா உங்களுடைய சேம் சிச்சுவேஷன்ல ஆர் ஸ்டேட்ல இருக்கவங்கள இல்லாம, நான் யார என்ன பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் மன வருத்தம்லாம் முன்னாடி போடுவேன்னா, சினிமா ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டிஸ், ஓகே. இது வந்து ஸ்கூல் டைம்ல அவங்க எப்படி இருக்காங்க, ஸ்கின் எப்படி இருக்குங்க, காலை எந்திரிச்சாலே முடியெல்லாம் சாஃப்டா இருக்கு, ஸ்கின் எல்லாம் கிளியரா இருக்கு, லிப்ஸ் எல்லாம் நேச்சுரலா பிங்கா இருக்கு, எல்லாத்துக்குமே அங்க பின்னாடி 1000 வேலை நடக்குது. அது நமக்கு அது எதுவுமே வந்து தெரியல. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் பெருசாயிடுச்சு, கண்டிப்பா வந்து நிறைய தெரியுது. நான் மேக்கப்னு உள்ள வந்து ஓகே இது இதெல்லாம் பண்ணா இப்படி இப்படி இருக்கும், கேமரால இப்படி தெரியும், இப்படி இப்படி பண்ணா இது போதும், முடிக்கு இது பண்ணும், அதுக்கு இது பண்ணும் அப்படின்றதுலாம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவுதான் மேட்ரு, இதுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு இவ்வளோ சோகப்படுவானே, கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஹிட் ஆச்சு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்ல, யூ ஆர் நாட் அக்லி, யூ ஆர் ஜஸ்ட் புவர் அப்படின்றது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபீஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செலவு பண்றது கிடைக்குதுன்னா, அதுல என்ன நீங்க வந்து பட்ஜெட்ல வாங்கலாம், எது நீங்க வந்துட்டு எஃபெக்டிவா மல்டிபர்பஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்த்து க்ரூம் பண்ணுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை ஃபுல்லாக மாத்திராதீங்க, உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இது ஓவர் நைட் ப்ராசஸ் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வித் டேஸ் வித் இயர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். வயசாக வயசாகவும் வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உங்களுடைய ஓவரால் பாடியில் தெரியும். ஸோ கிவ் இட் சம் டைம். எதுவுமே வந்து ஓவர் நைட்ல ஆயிரணும், காலேஜ் போறேன், நான் காலேஜ் போறேன் அப்படின்னா அப்படியே டிவியில சீரியல்லாம் காமிக்கிற காலேஜ் கோயஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நினைச்சிடாதீங்க. நான் ஒண்ணு என்ன இப்போ ரொம்ப பியூரா நம்புறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த வீடியோ பாக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, நான் சொல்றது ஏதோ வந்துட்டு பழங்காலத்துக்கு கதை பேசுற மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. அதனால அதனாலே நான் அந்த விஷயம் வந்து நிறைய வந்து பேசுறது கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள், போதனைகள் விஷயங்கள்லாம் ஆக்சுவலி. பட் யாராவது ஒருத்தவங்க 10ல ஒருத்தவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால சொல்றேன். ஸோ யூ ஓகே, அந்த மாதிரி யாரையும் உங்களோட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இட்ஸ் அ ப்ராசஸ், கிவ் இட் சம் டைம். வயசான அப்புறம் உங்களுக்கே தெரியும், திரும்பி நீங்க உங்களுடைய பழைய செல்ஃபை பாத்தீங்கன்னா, இதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ண அப்படின்னு நீங்களே வந்து கேள்வி கேட்பீங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஹாப்பியா வந்து உங்களுடைய க்ரோத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல மட்டும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த சண்டே சிச்சர் வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்ஸ் இருக்கு, நீங்க ஏதாவது உங்களுடைய ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பாக்குறவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு நேரம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, தோ இந்த இமோஜியை போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.